சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய், கிருத்திகை, சஷ்டி இது மூன்றும் இணைஞ்ச நாளில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு அவரோட சஷ்டி கவசத்தை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, கந்த சஷ்டி கவசத்தை எழுதின பாலதேவராயர் யார், எப்படி அவர் கந்த சஷ்டி கவசத்தை எழுதினார், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு முறை தேவராயர் பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு போனார். அப்போது மலையை சுற்றி கிரிவலம் வந்திருக்காரு. அங்கே இருக்கிற மண்டபத்தில் உடல் நோய், மனநோயால் கஷ்டப்படுறவங்களை பார்த்து இவங்க எல்லாரும் சரியாகிறதுக்கு பழனி ஆண்டவர் தான் வழிவிடணும்னு மனசில் நினச்சிட்டு அந்த இடத்துல அன்றைக்கி அவர் தங்க வேண்டிய சூழ்நிலை, அதனால் நைட்டு அங்கேயே தங்கியிருந்தார். அப்போது தூங்கிக்கிட்டு இருக்கும்போது முருகப்பெருமான் அவரோட கனவுல வராரு. உன்னோட எண்ணம் ஈடேறதுக்கு நான் உனக்கு அருள் கொடுக்குறேன். நோயிலிருந்து எல்லாரும் விடுபடணும்னா அதுக்கான வழி உங்ககிட்ட தான் இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லாரும் மந்திரமாக ஓதி சந்தோஷமாக இருக்கிற வகையில் நீ தான் செந்தமிழில் பாட்டு பாடணும்னு சொல்லி முருகப்பெருமான் மறைஞ்சிருந்தாரு. பக்தி பரவசத்தோடு தூங்கி எழுந்த தேவராயர், அரஹரா போற்றி, அடியார்க்கு எளியாய் போற்றி, சண்முகா போற்றி, சரவண பவனே போற்றின்னு ஆடி பாடி மகிழ்கிறாரு. தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர் சோலேன்னு ஆறு பகுதிக்கும் தனித்தனியாக கவசம் பாடியிருக்கிறாரு. ஆனால் நமக்கு தெரிஞ்சது திருச்செந்தூரில் பாடப்பட்ட சஷ்டி கவசம்தான். பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றின்னு பாடியிருக்கிறாரு. அதனால் பழனியில் சஷ்டி கவசம் முடிக்கப்பட்டதுன்னு இதை ஆதாரமாக வச்சு எடுத்துக்கலாம். எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய், மைந்தன் என் மீது உன் மனமகிழ் தருளி, தஞ்சமென்று அடியார் தலைத்திட அருள் செய், இணைத்தடுத்தாட்கொள் என்றனதுள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி. இந்த வரிகள் மூலமாக பழனி முருகன் ஆட்கொண்டு தான் இந்த கவசத்தை பாட வைச்சாரு அப்படின்றத உறுதியாக நம்ம சொல்லலாம். இந்த சஷ்டி கவசத்தை படித்து பலன் அடைஞ்சவங்க ஏராளம். இது அனுபவ உண்மையும் கூட. அதனால் சஷ்டி கவசம் படிக்க முடியாட்டாலும் ஒரு முறையாவது கேளுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.